ओम तत्पुरुषाय विद्महे भगवरतुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओम आदित्ययश सोमाय मंगलाय बुधयश गुरु चुक्कर सनय यक्ष राघव गेदव नमः। உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 30/6/2021 பிலவ வருடம் ஆனி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி மாலை 6:06 பின்பு சப்தமி நட்சத்திரம் சதயம் அதிகாலை 5:42 பின்பு போரட்டாதி நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை மாலை 4:45 5:45 வரை ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை யமகண்டம் காலை 7:30 9:00 வரை குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் தேய்பிறை சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3 விதி எண் 5 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கள்ல அதிகாரம் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். அதாவது உங்களுடைய பேச்சுக்கள்ல அதிகாரம் அதிகமாகுது அப்படிங்கிறத விட உங்களுடைய செயல்பாடுகளோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை திறன் அரங்கேறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். உங்களுக்கு தேவையான விஷயங்களும் தேவையான சந்தர்ப்பங்களும் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலுமே மிகப்பெரிய நேர்த்தியாக செயல்பட்டு கீர்த்தி என்று சொல்லக்கூடிய அற்புதமான புகழை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளத்தையும் இல்லத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மசாஸ்தா அதிர்ஷ்டயன் 5 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் என். ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கனமான லாபமும் கச்சிதமான சேமமும் கிடைக்கக்கூடிய திடமான நாள். அதாவது கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான வரவோ அல்லது லாபமோ கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு தடையில்லாத தாமதம் இல்லாத நல்ல லாபம் கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய மனசில் வந்து திடமான நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கும். காலங்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட காலம் கரோனா காலமாகவே இருந்தால் கூட நமக்குன்னு ஒரு வாழ்க்கை நமக்குன்னு ஒரு கௌரவம் நமக்குன்னு ஒரு மதிப்பு நமக்குன்னு ஒரு வரவுகளை தேடிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மன உத்வேகம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானைக்கும் அடிசருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி காளிகாம்பாள் அதிர்ஷ்டயன் 9 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் சேரக்கூடிய சீரான நாள். செய்கிற உத்தியோகத்தில் நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்துக்கு தகுந்த பதவி உயர்வு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டும் கிடைக்கும். உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அதே சமயத்தில் கொடுக்கக்கூடிய நிர்வாகத்தை வந்து சிறப்பாக செஞ்சு அதில் வந்து பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கும். பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு ட்ரஸ்ட் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கம்பும் சோளமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏழுமலையாண்டவன் அதிர்ஷ்டயன் 2 அனுகூலமான வர்ணம் செல்வர்கரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எஸ். கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெளியூர் பயணத்தால் வெகுமதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய கடமையை தவறாமல் செய்வதன் மூலமாக மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகக்கூடிய நாளாகவும் சாதாரண தொழிலாளியாக இருந்தால் கூட முதலாளி என்ற அந்த அந்தஸ்தை தொடக்கூடிய அற்புதமான நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருக கடவுள் அதிர்ஷ்டயன் 4 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஒய்.
சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தடங்களே இல்லாத தன வரவுகளையும் பண வரவுகளையும் சந்திக்கக்கூடிய பக்குவமான நாள். மன நிம்மதியோடு செயல்பட்டு நேர்மையான வகையில் நேர்மையான ஒரு முயற்சியில் நீதியான வகையில் வந்து உங்களுக்கு நிதி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விளையாட்டுத்தனமான சிந்தனைகளை விளக்கி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள் அதிஷ்டையன். ஒன்று அனுகூலமான வர்ணம் செல்வர் கிரே அதிஷ்ட எழுத்துக்கள் யூ எம். கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியங்களில் ஏற்றமும் கண்ணியமான புண்ணியங்கள் கச்சிதமாக சேரக்கூடிய சூழலும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்தில் காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் பெத்தவங்களை பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகள் மீண்டும் பெத்தவங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் சம்மதமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசைகள் குறையும் பொழுதுதான் அமைதி பிறக்கும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவதை அதிஷ்டையன். ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் கே. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விரக்தி என்ற நிலைகள் மறைந்து திருப்தி என்ற நிலைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் எத்தனையோ விஷயங்களில் ஏமாந்து போகிறது அல்லது விரக்திகளை சந்திக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்த தனம் அப்படிங்கிறத விட உங்களுடைய உழைப்புக்கு தேங்க வருமானம் கிடைக்காமல் நீங்கள் கவலைப்படுறது, இந்த மாதிரி திருப்தி இல்லாத சூழல்கள் இருந்திருந்தால் கூட அதன் மூலமாக உங்களுக்கு விரக்திகள் அதிகமாகிட்டே இருந்தால் கூட இன்றைய நாளில் கண்டிப்பாக ஒட்டுமொத்தமான திருப்திகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட இருந்தே குழி பறிக்கிறவங்களை அடையாளம் கண்டுகொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள் அதிஷ்டையன். ஒன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் பி. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே பாக்கிய ஸ்தானாதிபதியும் பஞ்சம ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில் நாட்டங்கள் அதிகரிக்கும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் மிகுதியாகும். ஒரு சில பாக்கியவான்களுக்கு தெய்வ சன்னதிகளில் தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆன்மீக சிந்தனையாளர் ஆன்மீக வந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து மத போதகராக உள்ளவங்க இவங்க எல்லோருக்குமே திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மனம் சார்ந்த செல்வாக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டவனின் திருநாமத்தை உச்சரித்தால் அமைதியும் ஆதாயமும் மிகுதியாகும் என்பதில் உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரளய தேவி அதிஷ்டையன். நான்கு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. குறிப்பாக ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுக்கு தண்டனையில் இருந்தால் கூட திடீர்னு அந்த தண்டனையிலிருந்து விலகி மீண்டும் பணியில் சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை செயல்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி அதிஷ்டையன். நான்கு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவாக செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய அற்புதமான நாள். தேவையான நேரத்தில் பணிவு, தேவையான நேரத்தில் துணிவு, தேவையான நேரத்தில் வந்து நம்ம வந்து சாந்தமாக பேசுகிறது, தேவையான நேரத்தில் அதிகாரமாக பேசுகிறது, இந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வந்து சரியான வகையில் வந்து பங்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் இருந்துகிட்ருக்கோம். அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு வரவுகளும் அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு மதிப்பும் அதற்கு தகுந்த மாதிரியான மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். குறிப்பாக வாகன விற்பனையில் உள்ளவர்களுக்கு, வாகன உதிரி பாகங்கள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆகா ஓஹோ என்று பேசுவோரிடம் அமைதியாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள் அதிஷ்டையன். இரண்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம். கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய மென்மையான செயல்பாடுகளாலும் மென்மையான பேச்சுக்களாலும் வாழ்வியல்ல மேன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது.
கரட முரடாகவோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து முரட்டுத்தனமாகவோ செய்யக்கூடிய செயல்பாடுகளை விட்டுட்டு ஒரு மென்மையான முறையில் சாந்தமான முறையில் பக்குவமான முறையில் பேசக்கூடிய ஒரு சித்தாந்தம் இன்றைய நாளில் உருவாகும். சித்தர் வழிபாடுகள் அதிகரிக்கும், பெரியவங்கள் மூலமாக மதிப்பு மிகுதியாகும், தன்னுடைய குல பெருமைகளை பெருமையாக பேசக்கூடிய தன்னுடைய குலத்துக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லாபங்களை எதிர்பார்ப்பதை விட உடல் க்ஷேமங்களை பாதுகாப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ டி. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிக்கனத்தை கடைபிடித்து செல்வத்தை கைப்பிடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனம் அப்படிங்கிறத விட உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அல்லது எதிர்காலத்திற்கு தேவையான செல்வங்கள் சேரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உத்வேகம் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். குறிப்பாக இந்த எரிவாயு சம்பந்தப்பட்ட, பெட்ரோல் சம்பந்தப்பட்ட, எண்ணெய் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கண்ணும் கருத்துமான வருமானங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீராட்டி வளர்த்த தாயை பாராட்டி பேசுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஐ. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான ராசி பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உங்களுக்கான உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, நாம் எல்லோருமே மகிழ்ச்சியோடு இருக்கிறோமோ இல்லையோ மாஸ்கோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய காலத்தில் நிர்பந்தமாக இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.